1682 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி ஜெர்மனியிலுள்ள புல்ஸ்னிட்ஸ் என்ற இடத்தில் பர்தலோமேயு மற்றும் கேதரின் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் சீகன்பால்க். அவருக்கு 4 மூத்த சகோதரிகள் இருந்தனர். சீகன்பால்க் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தாய் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, "நான் உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிற பெரிய செல்வம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதன் ஒவ்வொரு பக்கங்களும் என் கண்ணீரால் நனைந்திருக்கும். அதை தேடி வாசியுங்கள்" என்று சொல்லிவிட்டு இவ்வுலக பயணத்தை முடித்து கொண்டார். தன் தாயின் வார்த்தைகள் சீகன்பால்க்கின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தபடியால் தன்னுடைய சிறு வயதிலேயே பரிசுத்த வேதாகமத்தை நன்கு படிக்கத் தொடங்கினார். தன்னுடைய ஆரம்ப கல்வியை புல்ஸ்னிட்ஸ் மற்றும் காமன்ஸ் ஆகிய இடங்களிலுள்ள லத்தீன் பாடசாலைகளில் பயின்ற சீகன்பால்க் தன்னுடைய 12 வயதில் கொயர்லிட்ஸ் என்னுமிடத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து 8 ஆண்டுகள் கல்வி கற்றார். 1702 ஆண்டு பெர்லின் பட்டணத்தில் உயர்கல்விக்காக சென்ற அவர் 1703 ஆண்டு இறையியல் கல்விக்காக ஹாலே சென்றார். சீகன்பால்க்கின் கல்வி பருவம் அந்த அளவிற்கு மகிழ்ச்சியானதாக இல்லை. அடிக்கடி சுகவீனமாகிக் கொண்டே இருந்தார். "நான் எங்கிருந்தாலும் சிலுவை என்னை தவறாமல் பின்தொடர்கிறது" என்று தன் சரீர பலவீனத்தை குறித்து அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளியின் பதிவேட்டில் அவரது பெயருக்கு அருகில் "சரீரத்திலும் ஆன்மாவிலும் வளர்ச்சியடையாத மாணவன்" என்று எழுதப்பட்டிருந்தது. இறையியல் படிப்பிற்காக சென்ற அவர் கிரீக், ஹீப்ரு, இங்கிலீஷ், ஜெர்மன், லத்தீன் ஆகிய மொழிகளையும் கற்றுக்கொண்டார். இயேசு என்றால் யார் என்று தெரியாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்வதே சிறந்தது என்ற கொள்கையுடையவர்தான் சீகன்பால்க். இது அவர் உள்ளத்தில் அதிகமாக கிரியே செய்து கொண்டிருந்தது. டென்மார்க் மன்னர் 4 ஃப்ரெட்ரிக் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் காலனிக்குட்பட்ட பகுதிகளில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினார். இதற்கு சீகன்பால்க்கும் ஹென்ரிச் புளூட்ஷோவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1705 ஆண்டு நவம்பர் மாதம் 29 நாள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர். கடற்பயணத்தின் போது கப்பலில் இறந்தவர்களின் உடல்களை கடலில் வீசி எறிவதையும் அலைகளாலும் புயல்களாலும் கப்பல் அலைக்கழிக்கப்பட்டதையும் தன் கண்களால் கண்ட சீகன்பால்க் தனது கடற்பயணத்தை மரண கல்விச்சாலை என்று குறிப்பிட்டார். 1706 ஆண்டு ஜூலை மாதம் 9 நாள் தமிழகத்தின் கடற்பகுதியான தரங்கம்பாடியை வந்தடைந்த போது இவர்களுக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை. அதற்கு காரணம், இவர்கள் மன்னரால் அனுப்பப்பட்டபடியால் மன்னரின் உளவாளிகளாயிருப்பார்களோ என்ற சந்தேகம்தான். இவர்களுடைய வருகை டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னருக்கு அதிருப்தியை தந்தது. கப்பலிலிருந்து கரை வந்து சேர 3 நாட்கள் வரை படகுகள் ஏதும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கவர்னரை சந்திக்க மணிநேர கணக்கில் காத்து கிடந்த அவர்கள் பல மணி நேரம் தனித்து விடப்பட்டனர். கடைசியாக போர்ச்சுகீசியருடைய அடிமைகள் தங்குமிடத்தில்தான் அவர்கள் தங்க நேர்ந்தது. மனதுக்கு ஆறுதலான ஒரு செய்தி உண்டென்றால் அது இந்தியாவில் தங்கியிருந்த ஜெர்மானியர்கள் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்ததுதான். சீகன்பால்க் சுவிசேஷ பணியை உடனே ஆரம்பித்தார். முதலியப்பா என்பவர் சீகனுக்கு உதவியாளரானார். சீகன் தன்னை சுற்றியிருந்த தொழிலாளர்களால் பேசப்படும் போர்ச்சுகீஸ் மற்றும் தமிழ் மொழியையும் கற்றார். ஒரு முதிய புலவரிடம் தமிழ் படித்த அவர் தனது மொழிபெயர்ப்பாளரான அலப்பு என்பவர் மூலம் 5000 தமிழ் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து மனப்பாடம் செய்தார். கடற்கரை மணலில் விரலால் எழுதி தமிழ் எழுத்துக்களை பழகினார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தமிழை தன் சொந்த மொழி போல் கற்றுக்கொண்டார். அந்நாட்களில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்களை படித்தனர். எனவே ஒரு ஆதரவற்றோர் விடுதியையும் ஐரோப்பியர்களின் வீடுகளிலும் தோட்டங்களிலும் எடுபடி வேலை செய்த ஏழை மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் தொடங்கினார். மாணவர்களுக்கு இலவச உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் கொடுத்து தாய்மொழியில் கல்வி கற்க உதவினார். முதன் முதலில் பெண்கள் பள்ளியை தொடங்கியவரும் இவரே. மாணவர்களுக்கு சீருடைகளை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. பல மத குழந்தைகளும் இப்பள்ளிகளில் கல்வி கற்றனர். ஓர் ஆலயத்தை கட்டி ஏழை கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்தார். பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்ட வேலைகளிலெல்லாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய ஜெர்மன் வீரர்களுக்காக வேதாகமம், பாடல் புத்தகம், தியான புத்தகம் கொண்ட ஒரு ஐரோப்பிய நூலகம் ஒன்றையும் ஏற்படுத்தினார். ஆங்கிலம், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிய வேதாகமங்கள், தியான புத்தகங்கள் இங்கிருந்து இந்தியாவின் பல இடங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டது. சீகன்பால்க் முயற்சியால் 1707 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 நாள் இந்திய கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது 1717 ஆண்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. சீகன்பால்க்கின் மிஷனரி பணிக்கு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஹாசியஸ் பெரிதும் இடையூறாகவே இருந்தார். இந்தியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் வியாபாரம் பாதிக்கப்படும் என்று அவர் கருதினார். ஆகவே பிற மதத்தவர்களை சீகன்பால்க்கிற்கு விரோதமாக ஏவிவிட்டார். அந்த நாட்களில் ஐரோப்பியர் பலர் இந்தியர்களை அடிமைகளாய் வேலை வாங்கி வந்தனர். பொறையாறில் போதகர் ஒருவர் தாய்நாடு திரும்பும் போது தன் அடிமையை ஒரு பெண்ணிடம் விற்றுவிட்டு சென்றார்.
சீகனும் புளுட்சோவும் இதை எதிர்த்தனர். வியாபாரத்திற்காக தரங்கம்பாடி வந்த பெரும் செல்வந்தர்களாகிய வியாபாரிகள் தரங்கம்பாடியில் உள்ள பெண்களோடு குடும்பம் நடத்திவிட்டு தங்கள் வியாபாரம் முடிந்து போகும்போது அப்பெண்களையும் பிள்ளைகளையும் ஆதரவற்றவர்களாய் விட்டுவிட்டு சென்றனர். அப்படிப்பட்ட பெண்கள் நெற்கதியாய் நின்றனர். தரங்கம்பாடியை ஆண்ட டென்மார்க் அதிகாரிகள் அதை கண்டு கொள்ளாமல் செல்வந்தர்களுக்கே ஆதரவாயிருந்தார்கள். இப்படி பாதிக்கப்பட்ட ஓர் ஏழை விதவைக்கு நியாயம் கோரும் விஷயத்தில் ஹாசியஸ் சீகன் மேல் கோபம் கொண்டார். தாங்கள் செய்யும் அநியாயங்கள் மன்னருக்கு தெரிந்துவிடுமோ என்று பயந்த கவர்னர் 1708 நவம்பர் மாதம் துப்பாக்கி ஏந்திய போலீசாரை சீகனின் வீட்டிற்குள் அனுப்பி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அவரை கைது செய்து தவறான குற்றச்சாட்டுகளால் அவரை சிறையில் அடைத்தார். 4 சிறைவாசத்தில் 2 ஜெர்மன் வீரர்கள் ஜன்னல் வழியாக காகிதமும் பேனாவும் மையும் சீகனுக்கு கொடுத்து உதவ த காட் பிளீசிங் ஸ்டேட் ஆஃப் எ கிறிஸ்டியன், த காட் பிளீசிங் ப்ரொஃபஷன் ஆஃப் டீச்சிங் என்னும் 2 புத்தகங்களை அவர் எழுதினார். 1708 அக்டோபர் 17 புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார் சீகன்பால்க். தமிழ் மொழி அவருக்கு புதிதாயிருந்ததாலும் அதோடு இந்தியாவில் அப்போது யாரும் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்கவில்லை என்பதாலும் வேதத்தில் பல வார்த்தைகளுக்கு சரியான பதங்களை தேடி கண்டுபிடிப்பது சவாலான காரியமாக இருந்தது. கத்தோலிக்க சபையார் ஏற்கனவே தமிழ் ஆராதனை முறையில் சில பதங்களை மொழிபெயர்த்திருந்தனர். அவர்கள் பயன்படுத்திய முக்கியமான வார்த்தைகளையே சீகனும் உபயோகித்தார். உதாரணமாக கடவுள் என்னும் பதத்தை மொழிபெயர்க்க அவர்கள் உபயோகித்த சர்வேசுவரன் என்ற வார்த்தையையே சீகனும் உபயோகித்தார். ஸ்கிமிட்டின் கிரேக்க புதியற்பாடு, லட்டின் வல்கேட், மார்ட்டின் லூதரின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு முதலானவைகளை ஆதாரமாக கொண்டு டேனிய போர்ச்சுகீசிய வேதாகமங்களின் உதவியுடன் புதியற்பாட்டு மொழிபெயர்ப்பு வேலையை 1711 மார்ச் 31 முடித்தார். பழையற்பாட்டில் ரூத் புத்தகம் வரை மொழிபெயர்த்திருந்தார். இந்தியாவில் தமிழ் மொழியில்தான் முதலாவதாக வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய சரித்திரத்தில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ் புதியற்பாட்டை அச்சேற்ற அநேக தடைகள் ஏற்பட்டன. SPCK சொசைட்டி ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் என்ற அமைப்பு அச்சியந்திரமும் ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் அச்செழுத்துக்களும் கொடுத்து உதவினர். ஆனால் அவற்றை கொண்டு வந்த கப்பலை பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின. பின்னர் அவை சென்னை நகர கவர்னரால் மீட்கப்பட்டன. அச்சியந்திரத்தை இயக்க அனுப்பப்பட்ட யோனாபின்கே என்ற ஜெர்மன் நாட்டு நிபுணர் வரும் வழியில் விஷக்காய்ச்சலால் இறந்து போனார். எனவே அச்சு வேலை தெரிந்த டேனிய வீரன் ஒருவனை கண்டுபிடித்து 1713 அச்சலேற்றும் வேலையை ஆரம்பித்தனர். ஜெர்மனியிலிருந்து வந்த எழுத்துக்கள் பெரிதாக இருந்ததோடு காகித பற்றாக்குறையும் இருந்தது. எனவே தரங்கம்பாடியிலேயே சிறிய எழுத்துக்களை திரும்பவும் வார்த்தனர். இவ்வளவு கடின உழைப்பிற்கு பின் 1715 15 தமிழ் புதியற்பாடு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது. சீகன்பால்கின் தமிழ் நடை எளிமையானது. அவர் தம்மை சுற்றியிருந்த சாதாரண மக்களுடைய தமிழ் நடையிலேயே மொழிபெயர்த்திருந்தார். இந்தியாவிலேயே முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் தமிழ் வேதாகமமே. முதல் இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர் சீகன்பால்க் தான். 1715 சீகன்பால்க் 10 மிஷனரி பணிக்கு பின்னர் தான் பிறந்த நாடான ஜெர்மனிக்கு சென்றார். அவர் தன்னோடு மலையப்பன் என்ற இளைஞனையும் அழைத்து சென்றார். கடல் பயணத்தில் மலையப்பன் உதவியோடு பழையற்பாட்டில் யோசுவா புத்தகம் வரை மொழிபெயர்த்தார். 1715 ஹாலையில் வைத்து சீகன்பால்க் எழுதிய தமிழ் இலக்கண புத்தகம் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே ஆண்டு நவம்பர் மாதம் மரியா டாரதி என்ற பெண்ணை திருமணம் செய்த அவர் 1716 ஆகஸ்டில் தனது மனைவியுடன் இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். மொழிபெயர்ப்பு பணியோடு சீகன்பால்க் சில நூல்களையும் எழுதினார். தென்னிந்தியாவின் மத கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், ஆச்சாரங்கள், இலக்கியங்கள், பாடல்கள் ஆகியவற்றை பற்றி ஜெர்மன் மொழியில் 44 அதிகாரங்கள், 332 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமும், தமிழ்நாட்டு தெய்வங்களின் பரம்பரையை பற்றிய ஒரு புத்தகமும் எழுதினார். நீதி வெண்பா, கொன்றை வேந்தன், உலக நீதி என்ற புத்தகங்களை ஒன்று சேர்த்து நானாவித நூல்கள் என்ற புத்தகத்தையும் ஆக்கினார். லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணம் எழுதினார். தமிழ் ஜெர்மன் அகராதியையும் சீகன் எழுதினார். சபையார் பாடுவதற்காக பல பாடல்களை மொழிபெயர்த்தார். ஐரோப்பிய ராகங்களுக்கு இசைந்த ஞானப்பாட்டுகளையும் தமிழ் ராகங்களுக்கு ஏற்ற கீர்த்தனைகளையும் இயற்றினார். கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி சிறிய வினாவிடை புத்தகமும் சீகனால் எழுதப்பட்டது. இவர் தமிழ் நூல்களின் நூற்பட்டியல் ஒன்றையும் தொகுத்துள்ளார். ஐரோப்பிய கிறிஸ்தவர்களில் அநேகர் தமிழையும் தமிழரையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தமிழ் மொழியை ஏளனமாக எண்ணி ஒதுக்கினர். தமிழரை அநாகரிகராக கருதினர். சீகன்பால்க்கும் புளுட்சோவும் தொடக்கத்தில் இந்த இனத்திலேயே இருந்தனர். அவர்கள் தமிழுடனும் தமிழருடனும் நெருங்கிய உறவு கொண்ட பின்னரே இந்த எண்ணம் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. இது பற்றி சீகன்பால்க் கூறியிருப்பதாவது, நானும் முதலில் தமிழ் மொழி தரம் குன்றியது என்றும் தமிழர் வாழ்க்கை தாறுமாறானது என்றும் நினைத்தேன். தமிழ் மொழியை பயின்றேன், தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்தேன்,
தமிழரோடு உரையாடினேன், உறவாடினேன். அதன் பின்னர் என் எண்ணத்தை முற்றிலும் திருத்திக் கொண்டேன். தமிழ் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. தமிழ் இலக்கண விதிகள் மிகச் சிறந்த முறையில் அமைக்க பெற்றுள்ளன. எழுத்தாணியால் பனை ஓலையில் அழகாக எழுதும் திறமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள். பல கலைகளில் புலமை எய்தியவர்கள். வாணிபத்திலும் ஓவியத்திலும் தேர்ந்தவர்கள். அவர்களுடைய ஆட்சி சட்டமும் நீதி நெறியும் மக்கள் நல வாழ்க்கைக்கு அரணானவை. மனோதத்துவ வேதாந்த பொருட்களிலும் அவர்களின் நூல்கள் வியந்து போற்றுதற்குரியது. வேத சரித்திர நுட்பங்களை அவர்கள் உரிய முறையில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். நற்செய்தி பணிக்காக வந்த சீகன்பால்க் பள்ளிக்கூடங்களை தொடங்கியதால் டென்மார்க்கில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் தங்கள் உதவியை நிறுத்த தொடங்கினார்கள். தரங்கை அதிகாரிகள் கொடுத்த துன்பங்களும் தீராத வயிற்றுவலியும் ஆஸ்துமா நோயும் எப்பக்கமும் அவரை நெருக்க அவரது உடல் நலம் குன்றியது. 1719 பிப்ரவரி மாதம் 10 கிரின்லர் மிஷனரியிடம் அத்தனை பொறுப்புகளையும் ஒப்படைத்தார். 37 வரை மட்டுமே வாழ்ந்த சீகன்பால்க் பிப்ரவரி 23 தனது அன்பு மனைவியையும் 2 விட்டு பிரிந்து தான் சேவித்த தேவனோடு இணைந்தார். தரங்கம்பாடி எருசலேம் ஆலயத்தினுள் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சீகன்பால் கையாவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பாடம். எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், இடையூறுகள் வந்தாலும் தான் கொண்ட லட்சியத்தை விட்டுவிடாமல் அதை செய்து முடிக்கும் வரை துடிப்புடன் இருந்தார். அவர் தன்னை அழைத்த தேவனிடம் விசுவாசமுடையவராய் தன் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்பகால வாழ்வில் இயேசுவுக்காக நம்மால் இயன்ற மட்டும் சேவை செய்து பிறருக்காக வாழ்வோம். காட் பிளஸ் யூ ஆல்.